கஷ்டம் தெரியும். என்னமோ வெளிநாட்டுல இருந்து காசு வருது காசு வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒவ்வொரு ரியாலுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? பெண்களை விடுங்கள், ஆண்கள் போய் வேலை செய்றாங்க, ஆண்கள் போய் வேலை செய்றாங்க. இங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால அல்லது சகோதரிகள் இருக்கிறதுனால ஒரு ஆண் வெளிநாட்டில் போய் உழைக்கிறான், வேலை செய்யறான். என்ன வேலைக்கு போறான்? இன்ஜினியர் வேலைக்கு போறானா என்ன? கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறானா? ஒண்ணுமே படிக்கல, பாஸ்போர்ட் எடுக்கான், லேபர் விசா போயிட்டே இருக்கான், என்ன வேலை கிடைக்குமோ ஏங்கிட்டே பிளைட்ல பறக்கிறான். பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க சிலருக்கு வரும், அந்த கடுமையில் ஓட்டு போற வேலை சிலருக்கு வரும். எவ்வளவு கஷ்டமான வேலைகள், எவ்வளவு வேதனையான ஒரு வேலைகள். இந்த வெயில் வெறிச்சு கொட்டுது, நமக்கு தாங்க முடியல. அந்த வெயில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சவுதி அரேபியாவினுடைய வெயில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த வெயில்ல ஒரு மனிதன் வெளியில நிக்க முடியுமா? ஏறினா வாகனத்துல ஏசி, இறங்கினா வீட்டுக்குள்ள ஏசி, அப்படித்தான் அந்த மனுஷனை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். முடியல ரோட்டை விட்டு வெளியிறங்குற, வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு முடியல. ஆனா நம்மளும் ரோட்டு போட்டு நிக்கிறான், துப்புரவு தொழிலாளியாக நின்று ரோட்டு கூட்டி குப்பை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு மெஷின்ல தொங்கிட்டு போறானே நம்முடைய நாட்டவன். ஏன் அந்த வேர்வைக்குள்ள அவ்வளவு வேதனைக்குள்ள அவன் வேர்ந்துகிட்டு இருக்கிறான்? அவன் போட்டோ அனுப்ப மட்டும், ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு லீவு நாள் ஒரு கார்ல சாய்ந்திருந்து ஒரு போட்டோ அனுப்புவான். நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்படுறத தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சுக்கிட்டு இருக்கிறான். தகப்பன் என்ன லேசா நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு தாய் குழந்தைய கர்ப்பத்தில தான் சுமக்கிறார், ஆனா ஒரு தகப்பன் அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் தலையிலேயே சுமந்துகிட்டு இருக்கிறான். இந்த ஆண்கள் அழுவதில்லை, ஆண்கள் வெளியில அழுகுறதில்லை. அதனால ஆண்கள் ஜாலியாக இருக்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குழந்தைகளுக்காக என்னெல்லாம் செய்யறான், எவ்வளவு கஷ்டப்படுறான், அவனுடைய யோசனை முழுக்க அந்த பிள்ளைகளுடைய எண்ணமாக தான் இருக்கும். ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மிகப்பெரிய ஒரு அன்புள்ள ஒரு வில்லன் தகப்பன் தான். வெளியில் நம்மளை திருத்தணுங்கிறதுக்காக கடும் வார்த்தைகள் பேசினாலும் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைகளை சுமந்துகிட்டு இருக்கிறார் ஒரு தகப்பன். அந்த வெளிநாட்டில் அந்த வெயில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், டின் புறக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா அது? என்னட்ட வெக்கத்தை விட்டு ஒருத்தன் சொன்னான், நாங்க டின் புறக்கிறோம் சவுதியில் அப்படின்னு. ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக அரபு நாட்டுக்கு போறோம், அங்க அந்த வேலைக்கு வந்த நம்முடைய நாட்டவர்களை சந்திச்சு பேசணும். உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி வாழ்க்கை போகுது அப்படின்னு சொன்னா, அழுது உடனே ஒருத்தன் கண்ணால் அப்படியே கொட்டிட்டான். அழுது அழுது சொன்னான், மௌலவி எனக்கு ரெண்டே ரெண்டு தங்கச்சி தான் மௌலவி, நான் வெளிநாட்டுக்கு வந்து 6 வருஷம் தாண்டி போச்சு, ஒரு பிள்ளை நிறைவேற்றியாச்சு, இன்னொரு பிள்ளை இருக்குது, நான் என்ன தொழில் செய்யறேன்னு நீங்க கேட்டா நம்ப மாட்டீங்க. இரவு நேரத்தில் டின் புறக்கி சேர்த்து சேர்த்து விக்கிற மௌலவின்னு சொல்றான்.